ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பு என்னென்னா, தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. எதற்காக இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்கன்னா, தமிழகம் முழுவதும் 71 லட்சம் மரக்கன்று நடுவதற்கான அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. நம் தமிழகத்தை பசுமை மாநிலமாக மாற்றுவதற்காக மரம் வளர்ப்பதை ஊக்குவிக்க தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் 71 லட்சம் மரக்கன்றுகள் நடும் மெகா திட்டத்திற்காக 198 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதற்கான அரசாணையை வந்து தமிழக அரசு நேற்று வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள், பூங்காக்கள், வனப்பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் மரக்கன்றுகள் நட தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 71 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும். தற்போது தனியார் பள்ளிகள், கல்லூரிகள், பூங்காக்கள், அரசு அலுவலகங்கள், வனப்பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் பார்த்தீங்கன்னா 71 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு பசுமையை உருவாக்க தமிழக அரசு பாத்தீங்கன்னா 198 கோடி 57 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக அந்த அரசாணையில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, பல்வேறு வசதிகளுடன் கூடிய சிகப்பு நிற டவுன் பஸ்கள் வெகு விரைவில் இயக்கப்பட இருக்கு. சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாநகரிலும் இந்த புதிய பேருந்துகளை வந்து இயக்க போறாங்க. சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சோதனை அடிப்படையில் எலக்ட்ரிக் பஸ்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இது தவிர சென்னையில் சிகப்பு நிற டவுன் பஸ்களும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த சிகப்பு பஸ்கள் வெகு விரைவில் கோவை நகரிலும் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. கோவை மாநகர எல்லையில் இயக்குவதற்காக 50 தாழ்த்தள பஸ்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கரூரில் இவை தயாரிக்கப்படுகின்றன. முதற்கட்டமாக தயாரிக்கப்பட்ட பஸ்கள் கோவை நகரையும் வந்தடைந்து விட்டன. அவை தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சோ, கோவை மாநகரில் இந்த பஸ்களை இயக்குவதற்கான அனுமதியை தமிழக அரசு வெகு விரைவில் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய பஸ்களில் வந்து பல்வேறு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கான். இந்த புதிய பஸ்களில் பாத்தீங்கன்னா பாக்கெட் இருக்கைகள் இடம்பெற்றிருக்கான். அத்துடன் லைட்டிங் வசதிகளும் சிறப்பாக இருக்கும் என தெரிவித்திருக்காங்க. பொதுவாக பழைய பஸ்களில் வந்து ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த புதிய பஸ்களில் பாத்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் வசதி கொடுக்கப்பட்டிருக்கான். டிரைவர் மற்றும் கண்டக்டர் இருக்கைகள் தவிர பயணிகளுக்கு 40 இருக்கைகள் இடம்பெற்றிருக்கான். அத்துடன் பேருந்துக்குள் பயணிகள் எளிதாக நடந்து சென்று வர விசாலமான இட வசதியும் வழங்கப்பட்டிருக்கான். அதனால பயணிகள் நெரிசலின்றி சௌகரியமாக பயணிக்க முடியும் தெரிவித்திருக்காங்க. இது தவிர இந்த பஸ்கள் அனைத்திலும் தானியங்கி கதவுகள் கொடுக்கப்பட்டிருக்கான். மேலும் வழித்தடம் மற்றும் பேருந்து நிறுத்தத்தை தெரிவிக்கும் எலக்ட்ரானிக் திரையும் இந்த பஸ்களில் இடம்பெற்றிருக்கும் தெரிவித்திருக்காங்க. இந்த பஸ்கள் அனைத்தும் உள்நாட்டிலே தயாரிக்கப்படுகின்றன. ஒரு பஸ்ஸின் விலை பார்த்தீங்கன்னா 28 லட்சம் ஆகும். அடுத்த தகவல் என்னன்னா, விடுதிகளில் தங்கி பணிபுரியும் பெண்களுக்காக மிகப்பெரிய பரப்பளவில் உலக தரத்தில் விடுதி ஒன்று கட்டப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. நம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் சென்னைகளில் உள்ள விடுதிகளில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். பணிபுரியும் பெண்கள் மட்டுமல்லாமல் சென்னைக்கு படிக்க வரும் பெண்களுக்கும் தனியார் விடுதிகளில் தங்குவதற்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு. சோ, பெண்கள் தங்குவதற்கு உலக தரத்திலான விடுதிகளை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்காரா. இதனால் 28 கோடி மதிப்பில் 6 ஏக்கர் நிலப்பரப்பின் நல்ல வசதிகளுடன் கூடிய பெண்கள் விடுதி விரைவில் அமைக்கப்பட இருக்கு. முதற்கட்டமா தமிழகத்தின் சென்னை உட்பட முக்கியமான 4 மாநகரங்களில் இந்த விடுதி வசதிகள் கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழகத்தில் 18 வயது கீழ் உள்ள பள்ளி மாணவர்கள் வாகனம் ஓட்டினா 25 வயது வரை லைசன்ஸ் கிடையாதான். தற்போது திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தில் சீரர்கள் வாகனம் ஓட்டுவதை தடுக்க அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கான். 2019 சட்டப்பிரிவு 199A-ன் படி உரிய ஓட்டுநர் பழகுநர் உரிமம் பெறாமல் மோட்டார் வாகனங்களை ஓட்டும் சீரர்களின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலருக்கு பாத்தீங்கன்னா 25,000 அபராதமும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்க சட்டத்தில் இடம் இருக்கு. மேலும் சீரர்கள் 12 மாதங்களுக்கு சாலையில் வாகனம் ஓட்டுவது ரத்து செய்யப்படும். அது மட்டுமின்றி வாகனத்தை ஓட்டிய சீரர்களின் 25 வயது வரை எவ்வித ஓட்டுநர் உரிமம் பெற முடியாதா. சோ, இந்த பதிவில் தமிழக அரசு வெளியிட்ட 4 தகவலும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.